நீங்க ஸ்டார் நியூஸ் ரீடர் ஆங்கர் ஆகணுமா? சிஏஏவின் கிராஷ் கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்க. சிஏஏ அகாடமி 21@gmail.com 7338-24242. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து மதிப்பு குறித்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை வழங்க பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீது 1996 சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜெயலலிதாவின் வீடு, நிறுவனங்களில் இருந்து தங்கம், வெள்ளி, வைரம், புடவை, கை கடிகாரம், வாகனம் உட்பட 100 மேற்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த பொருட்களை ஏலம் விடக் கோரி பெங்களூருவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி பெங்களூரு மாநகர நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் சொத்து விவரங்கள் தொடர்பான அறிக்கையை தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழங்கினர். இந்த வழக்கு சனிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 40 அவகாசம் கோரப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மோகன், இதுதான் இறுதி அவகாசம், 40 ஜெயலலிதாவின் சொத்துக்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என கெடு விதித்து உத்தரவிட்டார். மேலும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை நவம்பர் 16 தேதிக்கு ஒத்திவைத்தார்.